ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நிறைய பேர் வீட்டில் வந்து ஆர்ஓ மிஷின் வந்து நம்ம நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த ஆர்ஓ மிஷினில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்ட்டர் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது. இப்போ ஒரு சில பேர் வந்து என்னென்னா, டெக்னீஷியன் கூப்பிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. அவங்க வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஃபில்ட்டர் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வந்து நீடட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம அந்த ஃபில்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. 4 ஃபில்ட்டர் வந்து 198 சம்திங் கிட்ட வருது. ஸோ நம்ம இது வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் என்ன நீட் அப்படின்னா, இந்த இது. அதுக்கப்புறம் நமக்கு இது நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது, தேவைப்படுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது ஒரு சைடை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பேக்கிங் தாறு மரம் போட்டிருக்காங்க. ஓகே, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டு எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறது அப்படி. இது ஓப்பன் பண்ணிடுறோம். ஓகே, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ வேணும் அப்படின்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வாடா வாடா. ஓகே, இப்போ நீங்கள் வெளியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ஃபில்டர், அதுக்கப்புறம் டெக்னீஷியன் வந்து க்ளீன் பண்ணுறது, ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து அரவுண்ட் 300 to 400 மேக்ஸிமம் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த ஃபில்ட்டர் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா, வித்தின் 198 கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து நமக்கு மிச்சமாகும். சரி, இப்போ வாங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் எப்படி க்ளீன் பண்ணுறன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம சேனலில் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகேங்க, இப்போ வந்து இந்த டேப் வந்து நம்ம ஆக்சுவலாக இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம இதை வச்சு எடுத்துடலாம். இந்த ஸ்பேனரும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விற்கிது. ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நான் ஃபில்டர் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக வேறு இருக்கா? ஓகே, வா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பார்த்தீங்களா, இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும். இதுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். சரி, இன்னும் இதுக்கு லைஃபு போயிடுச்சு, இது அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் 3 மந்த்ஸ் கம்பல்சரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணுறதுக்குமே ஒரு சில மெத்தடு நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, தண்ணி ரொம்ப அருமையாக இருக்குங்க, சுவையாக இருக்கும் தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து சால்ட் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது சால்ட்டு, சால்ட் அண்ட் தென் ஒரு லெமன் எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக, 2 டீஸ்பூன் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம உள்ள ரிட்டன் பண்ணலாம் பண்ணலாம். ஏன் நம்ம வந்து இப்போது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விம் சோப்பு இல்லைன்னா ரின் சோப்பு இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தண்ணி நீங்கள் குடிக்கும்போது லைட்டாக அந்த சோப் அந்த லைட்டாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஹெல்த்துக்குமே அது ஆக்சுவலாக இட்ஸ் நாட் குட். உப்பு போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அந்த உள்ள அந்த ஃபில்டருக்கு எல்லாம் அழுக்கெல்லாம் போயிடும். ஓகேங்களா, உப்பு போட்டுட்டோம் பாருங்கள், உள்ள அழுக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டனால ஒரு 50% வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம லெமன் வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, லெமன் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா புளிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சால்ட் அண்ட் தென் வந்து லெமன் போட்டு க்ளீன் பண்ணும்போது தண்ணி டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மேக்ஸிமம் இந்த கிருமி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கம்ப்ளீட்டாக நம்ம வாஷ் பண்ணும்போதே அப்படியே வாஷ் அவுட் ஆயிரும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃபில்டர் வந்து டேக் கேர் பண்ணுறது எல்லாம் நான் தான். சரி, வெளியே போய் எதுக்கு நம்ம வந்து டெக்னீஷியன், ஆல்ரெடி நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இப்போ வெளியே பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுவோம், வெளியே வந்து சரி காமனாக பண்ணுறதுனால அவங்க வந்து அந்தளவுக்கு க்ளீனாக பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் சார் இருக்குது, இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவுட்டரில், அவுட்டரில் மேக்ஸிமம் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். இருந்தாலும் அவுட்டர் பார்ட் இஸ் மோர் எஃபிஷியன்ட், நமக்கு அதுவும் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த லெமன் போட்டனால ஒரு 90% வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து ரப்பரை நம்ம சேர்த்து க்ளீன் பண்ணிடுறோம். இந்த ரப்பர் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே கரெக்டாக உட்காராது. ஓகே, ஓகேங்க, இப்போ வந்து வந்து நம்ம புது ஃபில்டர் வந்து மாட்டிடலாம். சின்னது பார்த்தீங்களா, ப்யூரிட் PS-05. ஸோ இதை தான் நான் வாங்கினது. ஓகே, இது வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதான் மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். 3 மந்த்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரேர் கேஸ், நாங்கள் எப்போமாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சின்ன 3 கேஸ். ஓகே, இப்போ நம்ம மாட்டிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும், யாருக்காருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பாய்.
பா.